ஹாய், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வெண்பொங்கல் தான் ரெடி பண்ண போகிறோம். அதாவது குதிரைவாலி அரிசி வச்சு மில்லட்டில். இதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன், குதிரைவாலி அரிசி. இதுக்கு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதை நல்லா கழுவியாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதை கொஞ்சம் நேரம் நான் ஊற வச்சுருந்தேன், மில்லட்டும் பருப்பும். அதை கொதித்ததுக்கப்புறம் அதை எல்லாம் உள்ளே சேர்க்குறோம். நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள், குழைவாக. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. நார்மல் ரைஸில் செய்கிறத விட, நிறைய பேருக்கு பச்சரிசிலாம் சேராதுன்னு சொல்லுவாங்க, அவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். உப்பு சேர்த்துட்டுருக்கேன். இதில் நெய் ஊற்றி இஞ்சி, மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து அதை தாளித்து கொட்டியாச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய குதிரைவாலி பொங்கல், மில்லட் பொங்கல். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. கடைசியாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன், சேர்க்க மறந்தாச்சு. கொஞ்சம் தேங்காய் பூ சேர்க்குறோம், 1 கை அளவுக்கு. நார்மலாக செய்கிற வெண்பொங்கலை விட இது டேஸ்ட் இன்னுமே நல்லா இருந்தது, உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் போட்டிருக்கேன். எல்லா ரெசிபிஸுமே செஞ்சு பார்த்து நல்லா வந்திருந்தனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching. Thank you. Bye.